ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு மை அனதர் வீடியோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேனாக்கா கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ப்ரீக்வல் சீரீஸான ஹவுஸ் ஆஃப் த ட்ராகனில் இருந்து ஒரு அஃபிஷியல் டீசரை ரிலீஸ் பண்ணிருக்கிறாங்க அந்த டீசருடைய எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எக்ஸ்பிளனேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஹவுஸ் ஆஃப் த ட்ராகன் சீரீஸ்க்கு ரிலேட்டடான லேட்டஸ்ட் நியூஸ் அப்டேட்ஸ் கேஸ்டிங் அப்புறம் எபிசோட் வைஸ் எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் நம்ம சேனலில் வரும் நீங்கள் ஒரு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் ஃபேன்ஸா இருந்தீங்கனாக்கா அப்புறம் ஹவுஸ் ஆஃப் த ட்ராகன் சீரீஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுனாக்கா நீங்கள் நம்ம சேனலை தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் இன்ட்ரோ பார்த்துட்டு வந்துடுங்க வீடியோக்குள்ளார போயிடலாம் டீசரோட ஓப்பனிங்கில் நம்ம பிரின்ஸ் டீமன் டார்கேரியன் கையில் ஒரு பந்தத்தை எடுத்துக்கிட்டு ஏதோ ஒரு குகையில் நடந்து போயிட்டு இருக்கிறத பார்க்கலாம் அப்புறம் இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே வாய்ஸ் வார் கொடுக்கறது யாருனாக்கா நம்ம பிரின்ஸ் டீமன் டார்கேரியன் தான் என்ன சொல்கிறாருனாக்கா காட்ஸ் கிங்ஸ் ஃபயர் அண்ட் பிளட் அப்புறம் இந்த சீரீஸோட பெஸ்ட் லைனான ட்ரீம்ஸ் டிட் நாட் மேக் அஸ் கிங்ஸ் ட்ராகன்ஸ் டேட் அடுத்த ஷாட்டில் நம்ம திரும்ப பிரின்ஸ் டிமன் டார்கேரியனை பார்க்கலாம் அவர் எங்கே இருக்காருனாக்கா ஒன்று டார்கேரியன்ஸோட பூர்வீக இடமான ட்ராகன் ஸ்டோனில் இருக்கணும் இல்லை ட்ரிஃப்ட் மார்க்கில் இருக்கணும் இந்த ரெண்டு ப்ளேஸஸில் தான் எங்கேயோ அவர் நின்றுட்டு ஹண்ட்ரட் பர்சன்ட் கன்ஃபார்மாக எந்த இடத்துல நிற்கிறாருன்னு தெரிலங்க ஓகேவா கெஸ் பண்ண முடியலை அப்புறம் மேட் ஸ்மித்து தான் பிரின்ஸ் டீமன் டார்கேரியனா இந்த சீரீஸில் நடிக்க போகிறாரு அப்புறம் இவர் யாருனாக்கா இந்த விஸ்டரோஸை ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஃபிஃப்த்து கிங்கான கிங் விசேரிஸ் ஃபர்ஸ்ட் டார்கேரியனோட கூட பிறந்த தம்பி அப்புறம் அவர் கூட இருக்கிறது பிரின்சஸ் ஆஃப் ட்ராகன் ஸ்டோன் அப்புறம் கிங் விசேரிஸுக்கு அடுத்த வாரிசான பிரின்சஸ் ரைனரா டார்கேரியன் எம்ஆடிஆர்சி தான் ஓல்டர் வெர்ஷன் ஆஃப் பிரின்சஸ் ரைனரா டார்கேரியனா நடிக்க போறாங்க அப்புறம் இவங்க யாருனாக்கா கிங் விசேரிஸ் அப்புறம் அவருடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கு பிறந்த பொண்ணு தான் பிரின்சஸ் ரைனரா டார்கேரியன் அப்புறம் இந்த சீரீஸோட டைம்லைனும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க என்னன்னாக்கா கேம் ஆஃப் த்ரோன் சீரீஸில் இருந்து இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி நடக்கிற கதை தான் இது அடுத்த ஷாட்ல நாம் ஒரு ட்ராகன் ஸ்கல்லாக பார்க்கலாம் அந்த ட்ராகன் ஸ்கல்லுக்கு முன்னாடி நிறைய கேண்டல்ஸ் ஏற்றி வச்சுக்கிறாங்க அது அந்த டிராகனுக்கு கொடுக்குற ஃபியூனரலா கூட இருக்கலாம் அது எந்த டிராகனுடைய ஸ்கல்லாக இருக்குனாக்கா பலேரியன் தி பிளாக் டிராகனா கூட இருக்கலாம் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் ட்ராகன் எவர் லிவ் இன் திஸ்ட்ரி வெஸ்ட்ரோஸ் ஓகேவா அப்புறம் ஜார்ஜ் ஆர் ஆர் மார்டின் ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்கிறாருனாக்கா இந்த சீரீஸ்ல செவன்டீன் டிராகன்ஸாக பார்க்கலான்னு சொல்லியிருக்கிறாரு ஒன்று இல்லை ரெண்டு இல்லை செவன்டீன் டிராகன்ஸ் பா இந்த செவன்டீன் ட்ராகன்ஸையும் நான் ஸ்க்ரீனில் பார்க்கறதுக்கு வெறி தனமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஷாட்டில் நம்ம ஹேண்ட் ஆஃப் த கிங் பின் போட்டிகிட்டு இருக்கிற இன்னொரு கேரக்டரை பார்க்கலாம் இது வேற யாரும் இல்லை சர் ஓட்டோ டவர் ரைஸ் இஃபான்ஸு தான் சர் ஓட்டோ ஐடவரோடைய கேரக்டரில் நடிக்கிறாரு இந்த சீரீஸில் அப்புறம் இவர் தான் அலிசன்ட் ஐடவரோடைய அப்பா அலிசன்ட் டவர் யாருன்னு கேட்டிங்கனாக்கா கிங் வி சீரீஸோட செகண்ட் ஒய்ஃப் அடுத்த ஷாட்டில் நம்ம இந்த வெஸ்டரோஸை ரூல் பண்ணிக்கிட்டு இருக்கிற கிங்கான கிங் விசேரிஸ் ஃபர்ஸ்ட் டார்கேரியனை பார்க்கலாம் பேடி கான்சோடைன் தான் கிங் விசேரிஸ் ஃபர்ஸ்ட் டார்கேரியன் ரோலில் நடிக்கிறாரு இந்த சீரீஸில் அப்புறம் கிங் விசேரிஸ் கையில் இருக்கிறது ஒரு வலேரியன் ஸ்டீல் ஸ்வாடான பிளாக் ஃபயர் இருக்கிறதா பார்க்கலாம் அப்புறம் அந்த டார்கேரியன் ரிங் அதுதாங்க இந்த பிளாக் ஃபயர் வலேரியன் ஸ்டீல் ஸ்வாட் ஒரிஜினலாக ஏகாந்தி கண்குரருக்கு சொந்தமானது அதுக்கப்புறம் அடுத்தடுத்து வரக்கூடிய ராஜாவுக்கு இந்த ஸ்வாட் பாஸ் ஆகிட்டே இருக்கும் ஓகேவா அப்புறம் இவர் தாங்க பிரின்ஸ் டீமன் டார்கேரியனோட அண்ணன் அதாவது பிரதர் அடுத்த ஷாட்டில் நம்ம திரும்ப பிரின்சஸ் ரெய்னரா டார்கேரியனை பார்க்கலாம் ஆனால் இது எங்கர் வருஷன் ஆஃப் பிரின்சஸ் ரெய்னரா டார்கேரியன் மில்லி ஆல்காக் தான் யங்கர் வருஷன் ஆஃப் பிரின்சஸ் ரைனாரா டார்கேரியனா நடிக்க போகிறாங்க ஆமாங்க ஒரே கேரக்டர் தான் ஆனால் ரெண்டு ஆக்ட்ரஸை கேஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க மேபி ஃப்ளாஷ்பேக் சீன்ஸாக கூட இருக்கலாம் இல்லை டூ டிஃப்ரெண்ட் டைம்லைனாக ஒரே டைம் லைனாக சொல்கிற கதையாக கூட இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் தி விச்சர் டிவி சீரீஸ் அடுத்த ஷார்டில் ஒரு ட்வனியில் சண்டை போட்டுட்டு இருக்கிற ரெண்டு நைட்ஸை பார்க்கலாம் இது யாருன்னாக்கா பிரின்ஸ் டீமன் டார்கேரியன் அப்புறம் சர் கிறிஸ்டன் கோல்ட் இவங்க ரெண்டு பேர் தாங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க இந்த பர்டிகுலர் டைம்லைனில் இவங்க ரெண்டு பேர் தாங்க நல்லா வால் சண்டை போட தெரிஞ்ச சிறந்த மாவீரர்கள்னு சொல்லலாம் இவங்க ரெண்டு பேர் தான் பெஸ்ட் வாரியர்ஸ் இன் ஆல் ஆஃப் வெஸ்ட்ரோஸ்னு சொல்லலாம் ஓகேவா அப்புறம் டீமன் டார்கேரியன் போட்டுக்கிற அந்த ஹார்மர் அப்புறம் அந்த ட்ராகன் விங்கு மாதிரி இருக்கிற அந்த ஹெல்மெட் செம்மையாக இருக்குதுங்க வேற லெவல் அப்புறம் அவர் கையில் இருக்கிறது நோர் வலேரியன் ஸ்டீல்ஸ் வார்டான டார்க் சிஸ்டர் அடுத்த ஷாட்டில் தி கோர்லிஸ் வலேரியன் ஏகேஏ தி சிஸ்னேகா பார்க்கலாம் ஸ்டீவ் டூ சென்ட தான் லார்ட் கோர்லிஸ் வலேரியனாக நடிக்க போகிறார் இந்த சீரீஸில் அப்புறம் இவர் தாங்க ஹெட் ஆஃப் தி ஹவுஸ் வலேரியன் அப்படின்னா ஹவுஸ் வலேரியன் வம்சத்தோட தலைவன் அடுத்த ஷாட்லேயே நம்ம வலேரியன் ஃபேமிலியை மொத்தமாக பார்க்கலாம் இப்போ அந்த ஃபேமிலியில் யார் யார் இருக்காங்கன்னு ஒருத்தரை பார்க்கலாமா ஆஃப் அஃப்கோர்ஸ் ஹவுஸ் வலேரியன் வம்சத்தோட தலைவனான லார்ட் கோர்லிஸ் வலேரியன் அப்புறம் அவரோட மனைவியான பிரின்சஸ் ரைனீஸ் வெலேரியன் யூ பெஸ்ட்டு தான் பிரின்சஸ் ரைனீஸ் வெலேரியனான்னு நடிக்க போகிறாங்க அப்புறம் இவங்க ஒரு டார்கேரியனுக்கு ஃபர்ஸ்ட் இவங்க பேர் என்னன்னு தெரியுமா பிரின்சஸ் ரைனீஸ் ஸ்டார்கேரியன் கல்யாணம் ஆன தான் இவங்க பேரு வலேறியன்னு மாறிச்சு பிரின்சஸ் ரைனீஸ் வலேறியன்னு மாறிச்சு எதுக்குன்னு தெரியும்ல ஓகே அப்புறம் அவருடைய மகனான சர் லெனோர் வலேரேனா பார்க்கலாம் தியோ நேட்டு தான் யங்கர் வருஷன் ஆஃப் லெனோர் வலேரேன நடிக்கிறாரு அப்புறம் அவருடைய மகளான லேடி லீனா வலேரியன பார்க்கலாம் சவனா ஸ்டேன் தான் இந்த லேடி லீனாவா நடிக்க போறாங்க கடைசியா லார்ட் கோர்லிஸ் வலேரியனோட தம்பியான சர் வேமண்ட் வலேரியனை பார்க்கலாம் வில் ஜான்சன் தான் சர் வேமண்ட் வலேரியனா நடிக்க போறாரு இந்த சீரிஸ்ல பின்னாடி நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனா அதெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியலாங்க சாரி அடுத்த ஷாட்ல ரெட் கீப்ல இருக்கிற த்ரோன் ரூம்ல மேரேஜ் ஃபீஸ்ட் நடக்கிறத பார்க்கலாம் இந்த மேரேஜ் யார் யாருக்குனாக்கா கோர்லிஸ் வலேரியனோட மகனான சார் லேனோர் வலேரியன் அப்புறம் கிங் விசேரிஸோட மகளான பிரின்சஸ் ரைனர டார்கேரியனுக்கு நடக்கிற திருமணம் யா தான் இது ஓகேவா அடுத்த ஷாட்ல நம்ம சுனோயோ மிசுனோவை பார்க்கலாம் இவங்க மைசீரியான்ற ஒரு ரோல்ல நடிக்கிறாங்க இவங்க பக்கத்து காண்டினென்டான எசோஸ்ல இருந்து வந்த ஒரு டான்சர் அப்புறம் இவங்க பிரின்ஸ் டிமன் டார்கியர் லவ்வரா கூட இருப்பாங்க அப்புறம் பிரின்சஸ் ரைனரா டார்கியர் அன்அபிஷியல் மிஸ்ட்ரஸ் ஆஃப் விஸ்பரஸா கூட இருப்பாங்க அப்படின்னாக்கா கேம் ஆஃப் த்ரோன் சீரீஸில் லார்ட் வேரிஸ் என்ன பண்ணாரோ இவங்க இந்த சீரீஸில் அதை பண்ண போகிறாங்க ஓகேவா அடுத்த ஷாட்டில் நம்ம சர் ஓட்டோ ஐட்டவருடைய மகளான அலிசன்ட் ஐ டவரை பார்க்கலாம் இவங்க தான் கிங் விசேரிஸோட செகண்ட் ஒய்ஃப் இந்த கேரக்டருக்கும் ரெண்டு ஆக்ட்ரஸை கேஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க ஒலிவியா குக்கு தான் ஓல்டர் ஆஃப் அலிசன்ட் ஐடவராக நடிக்க போறாங்க அப்புறம் எமிலி கேரி தான் எங்கர் வருஷன் ஆஃப் அலிசன்ட் ஐட் ஹவராக நடிக்க போறாங்க ஆனால் இந்த டீசரில் எங்கர் வருஷன் ஆஃப் அலிசன்ட் ஐடவராக எங்கேயுமே காமிக்கவே இல்லை ஓகேவா அப்புறம் இன்னொரு முக்கியமான டீடைல் அந்த டீட்டெயிலை மட்டும் மிஸ் பண்ண நான் அவ்வளவுதான் ஆமாங்க அலிசன்ட் ஐடவரோட கையில் இருக்கிற ட்ராகர் கேம் ஆஃப் த்ரோன்ஸில் ஆரியா ஸ்டார்க் நைட் கிங்க கொடுறதுக்கு யூஸ் பண்ண அதே ட்ராகர் தான் ஆனால் இப்போ அந்த ட்ராகர் இங்கே என்ன பண்ணதுன்னு நம்ம சீரீஸ் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும் அப்புறம் அலிசன்ட் ஐ அவரோட பின்னாடி ரெண்டு முக்கியமான கேரக்டர்ஸ் நிற்கிறத பார்க்கலாம் லெஃப்ட் சைடில் நிற்கிறது சார் அரோல்ட் வெஸ்டர்லிங் கிரஹம் மெட்டவிஷு தான் சார் ஆர்வட் விஸ்டர்லிங்காக நடிக்க போகிறாங்க இவர் யாருன்னாக்கா ராஜாவை பாதுகாக்கிறதுக்காக செவன் கிங்ஸ் கார்டு இருப்பாங்க அந்த கார்டுக்கே இவர் தாங்க தளபதி இங்கிலீஷில் சொன்னாக்கா லார்ட் கமாண்டர் ஆஃப் த கிங்ஸ் கார்டு அப்புறம் அவர் ரைட் சைடில் நிற்கிறது சர் கிறிஸ்டன் கோல் ஃபேபியன் பிராங்கல் தான் சார் கிறிஸ்டன் கோலாக நடிக்க போகிறாங்க தாங்க ஃபியூச்சர் கேண்டிடேட் ஃபார் லார்ட் கமாண்டர் ஆஃப் த கிங்ஸ் கார்டு அப்புறம் ஹேண்ட் ஆஃப் த கிங் பொசிஷனுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பேரை சர் கிறிஸ்டன் கோல் அடுத்த ஷாட்டில் இன்னொரு டோர்னி நடக்கிறத பார்க்கலாம் இந்த டோர்னிலையும் சர் கிறிஸ்டன் கோலு தான் சண்டை போட்டுட்டு இருக்கிறாரு அவருடைய ஷீடில் இருக்கிற சிஜில் பார்த்து கண்டுபிடிச்சிடலாம் அது சர் கிறிஸ்டன் கோலு தான் ஆனால் அவருக்கு ஆப்போசிட்டில் சண்டை போட்டுட்டு இருக்கிறது ஹவுஸ் டர்லியில் இருந்து ஒரு நைட் ஆனால் அது யாரும் இருந்தாங்க என்னால் கெஸ் பண்ண முடியல அப்புறம் இந்த டோர்னி நடக்கு நம்ம ஹவுஸ் ஸ்டார்க்குடைய பேனரை பார்க்கலாம் அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது ஹவுஸ் போல்டனுடைய பேனர் ராம்சி நான் இருக்கிறதா அவ்வளோ கொடூரமான ஒன்று ஓகே அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஷார்ட்டை ஒன்றை பார்க்குறோம் அது இது தாங்க இந்த ஷார்ட்டை பற்றி அதிகமாக நான் எக்ஸ்பிளைன் பண்ண கரம்பா ஏன்னாக்கா ஸ்பாய்லர் ஆகிடும் இருந்தாலும் லைட்டாக சொல்லியிருப்பேன் இதுக்கப்புறம் தி பிளாக்ஸ் தி க்ரீன் ரெண்டு குரூப் உருவாகும் உருவாகிறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னாக்கா இந்த ரெண்டு கேரக்டர்ஸ் போட்டுக்கிட்டு இருக்கிற ட்ரெஸ்களால் தான் அது ஓகேவா அடுத்த ஷாட்டில் யாரோ ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஃபேன்ஸ் என்ன ப்ரிடிக் பண்ணுறாங்கனாக்கா இது லார்டு கோர்லிஸ் வலேரியனோட மகனான சர் லெனோர் வலேரியனை தான் யார் கூடயோ சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் இது நாம் முன்னாடி பார்த்த தியோன் நெட் நடிக்கிற சர் லேனோர் ஒலேரியன் இல்லை ஆனால் இது ஜான் மேக்மில்லியன் நடிக்கிற ஓல்டர் வார்ஷானோ சர் லேனோர் வலேரியன் ஓகேவா இது வரைக்கும் முனே மூணு கேரக்டருக்கு தான் டபுள் கேஸ்டிங் பண்ணியிருக்கிறாங்க அது யாருனாக்கா ஒன்று பிரின்சஸ் ரைனரா டார்கேரியன் கிங் விசேரிஸோட பொண்ணு டாட்டர் அப்புறம் அலிசன்ட் ஐடாவர் கிங் விசேரிஸோட செகண்ட் வைஃப் கடைசியாக சர் லெனோர் வலேரியன் லார்ட் கோர்லிஸ் வலேரியன் ஏகேஏ தி சி ஸ்னேக்கோட மகன் ஓகேவா இந்த டீசரோட லாஸ்ட் ஷாட்டில் பிரின்சஸ் ரைனரா டார்கேரியன் த்ரோன் ரூமில் நடந்து போயிட்டு இருக்கிறத பார்க்கலாம் அப்புறம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னாக்கா ஒரிஜினல் சீரீஸில் இருந்து ஐரன் த்ரோனை இந்த சீரீஸுக்கு மாற்றிருக்கிறாங்க புக் அக்யூரேட் ஐரன் த்ரோனை கொடுக்க ட்ரை பண்ணியிருக்கிறாங்க அப்புறம் இந்த சீரீஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் ஹெச்பிஓ அப்புறம் ஹெச்பிஓ மேக்ஸில் ப்ரீமியர் பண்ணுறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க ஓகே கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா லைக்கு ஷேரு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க ஸ்டே ஹோம் அண்ட் ஸ்டே சேஃப் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்